மக்களே, நீங்களும் வேலவன் ஸ்டோர்ஸ் வாங்க. நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது, தரமாவும் குவாலிட்டியாவும் இருக்குது. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ எல்லாருக்கும். இங்கே ஷார்ட் சார் சொன்ன மாதிரி ஒரு ஷார்ட் டைமாக தான் கால் பண்ணோம், எல்லாம் டக்குன்னு வந்துட்டீங்க, ரொம்ப நன்றி. சூர்யா நம்ம டாக்டர் விஜய் சேதுபதி சாரோட சன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஸ்கிரிப்டுக்கு ஆப்டாக இருந்தார். ஸோ சார் அப்ரோச் பண்ணோம், சார் ரொம்ப ஹாப்பியாக வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அதன் மூலிமா என்னோடய ப்ரொடக்ஷனில் என்னோட மிஸ்ஸஸ் இருக்காங்க ராஜலக்ஷ்மி, எங்களோட ப்ரொடக்ஷனில் இவரை லான்ச் பண்ணுறதுல நாங்கள் சந்தோஷப்படுறோம், பெருமைப்படுறோம். வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். நானும் இந்த படத்தில் ஒரு இன்ட்ரடியூஸ் ஆகிறேன்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஃபஸ்ட்லேருந்தே ஃபைட் பண்ணுன்ற ரொம்ப ஆசை, அதுவும் மாஸ்டர் வழியாக முத முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆகி ஒரு நல்ல ஃபைட் பண்ணணும், ஒரு நல்ல படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அது மாஸ்டரே பண்ணுறான்னு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். இதில் என்ன மாதிரியான படம், என்ன மாதிரி ஜானரி வரையும் தேர்ந்தெடுக்கிறீங்க சொல்லுங்கள். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஃபில்ம் தான், பட் ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா இது. ஸோ அதுக்கு வந்து ஒரு யங் பிளட்ஸாக ஒரு சின்ன பசங்களாக தேவைப்பட்டாங்க. ஸோ அதன் மூலிமா ஒரு சின்ன ஒரு லுக் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து சூர்யா வந்து ஒரு ஸ்பாட்டில் வந்து விஜய் சேதுபதி சார் படம் ஜவான் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்பாட்டில் பார்த்தோம். ஸோ இமீடியட்டாக எனக்கு மைண்டில் இவர் ஸ்டக் ஆனார். ஸோ தென் சார் அப்ரோச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கதை கேட்டார், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவருக்கு. அண்ட் அதன் மூலிமா தான் அந்த ஸ்கிரிப்ட் டேக்கப் ஆச்சு. அது விஷயமா அவங்க நிறையா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, இவர் மட்டும் இல்லாமல் விக்கி இருக்கார், நிறைய பசங்க இருக்காங்க, எல்லாருமே அந்த ஆக்ஷன் சம்மந்தமாக அவர் ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 மந்த்ஸ் ட்ரெயின் ஆயிருக்காங்க. ஸோ அதோட ரிசல்ட் வந்து நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. எகெயின் ஆடியன்ஸாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது எங்களோட கடமை, அதை நான் நல்லபடியாக எடுக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்காங்க, டீம் எல்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ சூன் அது திரைக்கு வரும், உங்களோட பேர் ஆதரவோட அதை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துடணும். நன்றி. இந்த கதைக்கு பொருத்தமான நடிகர் எவ்வளோ பேர் இருக்கும்போது விஜய் சேதுபதியுடைய மகன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்கு மட்டும்தான் அவர் என்ன யாரும் பண்ணி இல்லை, அப்படியே இல்லைங்க. இந்த கதைக்கு தேவைப்படுற இந்த ஏஜ் குரூப் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்க. ஸோ அந்த ஏஜில் வந்து எனக்கு இந்த பையன் செட் ஆனார், சூர்யா கரெக்டாக இருந்தார். ஸோ இது போல் நிறைய பேர் இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லும்போது எனக்கு என் கண்ணுக்கு படலை, மேபி எனக்கு இவர் பட்டதுனால எனக்கு டக்குன்னு சூஸ் பண்ணுறாரு. வீழான்னு பக்கத்துல ஃபீனிக்ஸ்ன்றது ஒரு கேரக்டர் உங்களுக்கு தெரியும், அது ஒரு ஒரு பேர்டு ஆக்சுவலி. அது அந்த பறவையோட கேரக்டரை வந்து இட்ஸ் அன்ஃபாலன், எத்தனை வாட்டி அதை சாம்பலானாலும் திருப்பி முளைச்சு வரும், அதனால தான் வீழான்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ அந்த பறவையோட தன்மை கொண்ட ஒரு பையன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அதனால தான் அது வீழான்னு சொல்லிட்டு அதையும் ஆட் பண்ணியிருக்காங்க. டெக்னீஷியன்ஸ் எஸ் நமக்கு பில்லர் வேல்ராஜ் சார் இருக்காங்க, அப்புறம் சாம்சிஎஸ் பிரதர் இருக்கார், அண்டு ஆர்ட் டைரக்டர் இருக்காங்க, பிரவீன் கேல் சார் எடிட்டர் இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் நிறைய காஸ்ட் அண்ட் க்ரூ இருக்காங்க, சம்பத் சார் இருக்காங்க, முத்துக்குமார் சார் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இருக்காங்க, கூடிய விரைவில் அவங்களோட பேரும் நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்துட்டே இருக்கும். சூர்யா நீங்கள் அப்பா கூட நடிச்சிங்க, இவ்வளோ நாள் கேப் விட்டு ஒரு ஹீரோக்காக அப்படி எதுவும் கிடையாது. அப்பாவோட பேரில் வரக்கூடாது நான் முடிவு பண்ணேன். அதனால் மாஸ்டர் நான் என்றைக்கு பார்த்தேன்னா, ஒரு நாள் நான் அப்பாவோட ஷூட்டிங் சாப்பாடு கொடுக்க போனேன். ஸோ கொடுக்க போனப்போ எனக்கு ஃபைட் சீக்வன்ஸ் பார்க்க ரொம்ப பிடிக்கும். சரி, அதனால் நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அந்நேரம் மாஸ்டருக்கு ஒரு வணக்கம் வச்சுப்போ, அவர் மூஞ்சில் நான் பட்டிருக்கேன், நான் என்ன பண்ண முடியும். என்ன பயிற்சி? ஆ, அதான் சொன்னார்ல, 6 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணோம். சாரி ஃபார் த இன்டரப்ஷன். எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேசிக்காகவே இவர் வந்து பாக்ஸர், இவர் பாக்ஸிங் ட்ரெயின் பண்ணுங்க, இதெல்லாம் கேள்விப்பட்டு தான் நான் அவங்க அப்ரோச் பண்ணுவேன். எனக்கு ஈஸியாக இருந்தது. ப்ளஸ் எனக்கு அந்த 6-7 மாதம் எனக்கும் நான் அவருக்கு ட்ரைனிங் கொடுத்தவொன்னே அந்த பாக்ஸிங்கும் ப்ளஸ் என்னோட எனக்கு கதை சம்மந்தப்பட்ட அந்த கேமுக்கும் மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக அடாப்ட் ஆனார். ஸோ ஆல்ரெடி இஸ் வெல் ட்ரெயின்ட் அந்த விஷயத்தில். ஸோ பாக்ஸிங் சம்மந்தப்பட்ட கதை தான், ஆக்ஷன் தான், ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் தான் பாக்ஸிங் சம்மந்தம். நீங்கள் நடிக்க ஹீரோ ஆகிட்டு அப்பா என்ன சொன்னார், இந்த வயசு கரெக்டாக அப்பா வேற நான் வேற, அதனால தான் இன்ட்ரடியூசிங் சூர்யான்னு போட்டிருந்தாங்க. அப்பா சந்தோஷப்பட்டார், அம்மா சந்தோஷப்பட்டாங்க, பட் ஆனால் அவர் வேறு நான் வேறு, அதனால தான் இன்ட்ரடியூசிங் சூர்யான்னு போட்டிருந்தாங்க.
சூர்யா விஜய் சேதுபதினு போடல. இல்லை, இதில் அறிமுகமாகும் போது அப்பா உங்களுக்கு கொடுத்த அட்வைஸ் என்ன? நான் எதுவும் கேட்டுக்க மாட்டேன், பயமாக இருக்குப்பா அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவர் வந்துட்டு பார்த்துக்கலாம்டா அப்படின்னாரு, அவ்வளோதான். அது போக போக பார்த்துக்கலாம், இன்னும் காலேஜ் இருக்கு, முடிக்கணும், இதெல்லாம் இருக்குல்ல. ஆமாம், என்ன படிக்கிறீங்க? காலேஜ் செகண்ட் இயர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறேன். நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதில் ஒரு ஆசைன்னு ஒன்றும் இல்லை. நான் வந்து ஒரு ஃபைட்டராக இருக்கும்போது, ஒரு 12 இயர்ஸ் ஃபைட்டராக இருந்தேன். ஃபைட் பண்ணி நிறையா அடிகள்லாம் பட்டு போயிட்டே இருக்கும்போது, அந்த ஜர்னிக்கு அப்புறம் என்ன, அடுத்து என்ன அப்படின்னு ஒரு தேடல் இருக்கும்போது நான் மாஸ்டர் ஆனேன். ஸோ இப்போ மாஸ்டர் ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன், சொன்ன வார்த்தைப்படி நல்லா இருக்கேன் நான். ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணும்போது, இதுவாக ஏன் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் கூட பண்ணலாம், பட் நம்ம துறையில் இருக்கிறதுனால நம்ம துறை சார்ந்த ஒரு படகை நம்ம தயாரிக்கக்கூடாது அப்படின்னு மிஸ்னஸ்க்கு அப்ரோச் பண்ணால் அவங்களும் ஓகே சொன்னாங்க. ஸோ இது ஒரு காரணம் தான், வேறு எந்த காரணம். பிரம்மாண்டமான பொருட்செலவில் இருக்கக்கூடிய படமாக இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த பிரம்மாண்டத்தை செலவு பண்ண ரெடியாக இருக்கும். முடிஞ்சிட்டு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். சீனியர் டெக்னீஷியன்ஸ் நல்லா உட்கார வச்சுட்டு முன்னாடி யங்ஸ்டர்ஸ் நிற்க வச்சுட்டு ஒரு சூப்பர் ஃபைன்ஸ். ரெண்டு ஹீரோன்ஸ் இருக்காங்க, கதாநாயகிகள் இன்னும் ரெண்டு ஹீரோன் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து அபி நக்ஷத்ரா, இன்னொருத்தவங்க அவங்க பேர் வர்ஷான். ஸோ ரெண்டு ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஒன் மோர் கேரக்டர் விக்கி இருக்காரு, காக்கா முட்டை விக்கி அவர் இருக்காரு, விக்னேஷ் இருக்காரு. ஸோ அவரும் ஒன் ஆஃப் த கேரக்டர்.